ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் கறி சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வாவல் பாறை மீனில் குழம்பு செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 4-5 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பூண்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 15-20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து அதையும் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கணும். பாருங்கள், தக்காளி வதங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. பொடி சேர்க்குறப்ப எப்போவுமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த மசாலாலாம் கருகிரும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள அந்த எண்ணெய் அப்சர்ப் ஆகிற வரைக்கும் ஒரு 15 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ லெமன் சைஸ் புளியை எடுத்துட்டு 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தேங்காய், அதோட 1 கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளித்தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கின மாங்காய் துண்டை வந்து சேர்த்துக்கிறோம். மாங்காய் சேர்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு கூடுதலான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் அரைவேக்காடாக வெந்ததுக்கப்புறமும் நம்ம குழம்பை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் எல்லாமே கம்மியாகும் லைட்டாக. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கிலோ வாவல் மீன் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்துட்டு நம்ம அடிக்கடி கிளறி விடக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. 7 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீன்லாம் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே மீன் குழம்பு வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சர்வ் பண்ணிடாதீங்க, ஏன்னா மீன் வந்து அந்த குழம்பெல்லாம் சார்ந்துருக்காது. ஸோ கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து எப்படி குழம்பு இருக்குன்னு நான் காமிக்கிறேன்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் இந்த குழம்பு தாங்கும். ஸோ இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.